தனுசு ராசி அன்பர்களுக்கு, தனுசு ராசியில் பிறந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாக்கியசாலிகள்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கால புருஷனினுடைய 9வது ராசி தனாதிபதி தனஸ்தானத்தில் ஆட்சி, ஆனால் ராசிநாதன் தனஸ்தானத்தில் நீச்சம். யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு வந்து காசு உங்களை தான் கேட்பேன், சார் ஒரு 5000 ரூபா கொடுங்க, அடுத்த மாதம் தர்றேன், தரமாட்டேன். நம்பி கொடுத்தவரிடம் பணம் வராது, யார் வந்து கேட்டாலும் பணத்தை தராதீர்கள். தனுசு ராசிக்காரங்கள்ட்ட கண்டிப்பாக காசு கேட்பாங்க. ஏன்னா நம்பிக்கையான முகம் உங்கள் முகத்தை பார்த்தா தான் அவனுக்கு கேட்க தோணுது, அண்ணே 500 ரூபா கொடுங்கண்ணே அப்படின்னு அவங்கள தானே கேட்குறான். அதை மட்டும் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. என்ன காரணம்னா, தனஸ்தானத்தில் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார், ராசிநாதன் நீச்சம் பெற்றிருக்கிறார். எந்த ஒரு ஜாதகத்திலும் சுகஸ்தானாதிபதி நீச்சம் பெறக்கூடாது. ஒரு மனுஷன் நல்லா வாழ்றதே எதுக்குங்க? அப்புறம் இந்த மோஷன் டைட் பிரச்சனை, அப்புறம் இந்த இரத்த சம்பந்தமான டெஸ்ட்டு அதெல்லாம் எடுக்கணும்னா அதை எடுத்துருங்க. என்ன காரணம், அடுத்து உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்க போகுது. இந்த ஐப்பசி மாத ராசி பலன்களில் உங்களுக்கு நடக்கக்கூடிய நிறைய சமாச்சாரங்கள். 11வது இடத்தில் சூரிய பகவான் உங்களுடைய பாக்யாதிபதி 11வது இடத்தில் இருக்கார். ஒரு பாக்யாதிபதி 11வது இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது பாக்கியங்களை தேடிக்கணும். பாக்கியங்கள்னால் என்ன? அறிவு. படிக்கிற குழந்தைக்கு அறிவு. தனுசு ராசி ஒரு குழந்தை படிச்சுட்ருக்கு, திறந்து படிக்கணும், ஜோ எக்ஸாம் வந்துருச்சேன்னு. ஒரு வியாபாரி நல்ல பொருள்களை வாங்கி வாங்கி வச்சுக்கணும், சமயம் பார்த்து விற்கணும். ஒரு அதிகாரி நல்ல மனிதர்களை தேடி சொத்து சேர்த்து வச்சுக்கணும், நமக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது வணக்கங்க இதை காப்பாற்றி விடுங்கன்னா செஞ்சு விட்ருவாங்க. ஒரு அரசியல்வாதி நேராக மக்களை போய் பார்த்து இந்த காலகட்டத்தில் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ பாக்கியங்களை சேகரிக்கக்கூடிய மாதமாக இருப்பதனால் பாக்கியங்களை சேகரித்து தனுசு ராசிக்காரங்க சிறப்பாக இருங்க. ஒரு சின்ன விஷயம், நாய்கள் உங்கள் வீட்டு அருகாமையில் இருந்தால் உங்கள் வீட்டில் ஒரு பிஸ்கட்டோ ஏதோ ஒன்று வாங்கி கண்டிப்பாக கொடுங்க. நீங்கள் ஏற்கனவே கொடுத்துட்ருப்பீங்க, நான் சொன்னதுக்கப்புறம் 2 பாக்கெட் கொடுக்க போகிறீங்க. வாழ்த்துக்கள், நன்றி.